ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலி கடிச்சு வச்சிருச்சு தொட்டி எல்லாத்தையும். இது வந்து வெண்டைக்காய் விதை போட்டிருந்தேன்னு சொல்லி இதனால் எல்லாத்துலேயுமே வளர்ந்துருச்சு. இந்த தொட்டியில் மட்டும் வரல, இதில் வந்து அந்த கோழி கொண்டேன்னு ஒரு ஃப்ளவர் இருக்கும், ஊர் சைடில் இருந்தவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அது இப்போ போட்டிருக்கேன், அந்த ஃப்ளவரோட இது தான். இதுவும் கீரை மாதிரி தான், இதுலேயும் வந்து அந்த நார் மாதிரி இதுவும் இந்த மாதிரி இருக்கும், அது உள்ளே வந்து விதை இருக்கும். இதெல்லாம் இது இதுலேயும் கோழி கொண்டு போட்டிருக்கேன். இந்த ஒயிட் எதுக்கு போடுறேன்னா, வந்து எலி வராமல் இருக்கிறதுக்கு இப்போ தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நைட்டு தான் பானம் வருதா இல்லையான்றதை, அது நல்லா ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கும் நான் சொல்கிறேன், பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரியும், மிளகா நாற்று லெமன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கத்திரிக்காய் கூட ஒன்று ஒன்று விட்டுருக்கு, தெரியுதான்னு தெரியலே, தெரியுதா கிட்டே இங்கே. அப்புறமா வந்து கேக்கஸ், இன்றைக்கும் அது குதிரை வச்சுருந்துச்சு எலி. இதுதான் கீரை போட்டிருந்தேன் சொல்லியிருந்தாலும் இப்போ மறுபடியும் சைட்லலாம் சுத்தமாக இல்லைன்றதுக்காக போட்டு வச்சுருக்கேன், வளர்ந்துருக்கு. நான் அப்படியே லைனாக இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக போட்டிருந்தேன். இந்த சைடில் பாருங்க, தெரியும் பார்த்தா. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தூவி விட்டுருக்கேன், மறுபடியும் மண்லாம் லேசாக போட்டிருக்கேன், நார் போட்டிருக்கேன் மேலே. அதுக்கு மேலே இந்த சிறுக்கீரை வளருது, இன்னும் ஒரு 12 நாள் அந்த மாதிரிக்குள்ளே எடுத்துடலாம். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக தோண்டி வச்சுருந்துச்சு எலி. இப்போ தான் மூடி இருக்கேன், எல்லா விதையும் நாற்றி வச்சு. இப்போ வந்து எத்தனை விதை இருக்குன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7 மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து 10 போட்டிருந்தேன், 7 இருக்குது, 3 மட்டும் கடிச்சிருச்சது எலி. இன்னொரு மோசமான விஷயம், நான் வாங்கி வச்சேன் அன்றைக்கி நைட்டு எலி பண்ண சேட்டையை பாருங்கள், தெரியுதா தெரியல பாருங்க என்ன பண்ணி பாருங்க பேக். அதுதான் இதுலேயும் 3 வச்சுருக்கேன், இதில் வந்து ஒரு 2 வச்சுருக்கேன், அந்த சைடில் ஒன்று இருக்கும். உங்கள் வீட்லேயும் எலி பிரச்சனை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒர்க் ஆகுது. அப்புறம் இந்த சைடில் உங்களுக்கு காமிச்சிருக்கணும் இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்துக்கோங்க. இது தக்காளி நாற்று, அந்த தக்காளி நேற்று ரெண்டுத்தையுமே எலி கடிச்சிருச்சு. இப்போ தான் வந்து இது மட்டும் நல்லா வளருது, எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், என் கை அளவுக்கு வளர்ந்துடுச்சு, நல்லா பூச்சி அடிச்சிருந்துச்சு, அதனால் காமிக்கல. அதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அடிச்சுருட்டேன், நார்மலாக கிடைக்கிற ஸ்ப்ரே தான். இது வந்து மருதாணி, இந்த சைடு முருங்க மரம், இந்த சைடு யாரோ முருங்க மரத்தை நட்டு வைக்கிறேன்ற வெளில இப்படி வச்சுட்டு போயிருக்காங்க, யாருன்னா தெரியல. ஏன்னா இது ஏன் செடியே இல்லை பாருங்க, எப்படி நட்டு வச்சுருக்காங்க பாருங்க, அந்த ஆளை கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் முருங்க மரம், இது ஒரு பூச்செடி என்ன செடினே தெரில. இதுக்கப்புறம் இது வந்து கிருஷ்ணர் இது, அதுதான் துளசி, பிங்க் கலரில் இருக்கும் வந்து இது, அதோடய விதை இந்த இதுவில் தான் விதை இருக்கும். மண்ணில் தூக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி காஞ்சதில்ல. அப்புறம் இதுவும் துளசி தான். அப்புறம் கரும்பு செம்ம ஹைட்டாக வந்துருக்கு, அப்போ காது கிழிச்சிருச்சு, எண்ணெயோட ஹைட்டாக வந்துருக்குப்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் எலி இது ஓகாச்சுன்னா கமெண்ட் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.